ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டார்சிலிங் டிடி இன்றைக்கே ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ எதை பற்றி அப்படின்னா அக்சிலியம் காலேஜோட ஹாஸ்டல் பற்றி தான் ஆல்ரெடி அக்சிலியம் காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் எதிர்க்கும் பார்க்கலனா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போகிறோன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுதுக்கணும் மாஸ் எத்தனை மணிக்கு அட்டன் பண்ணணும் ஃபுட் எப்படி இருக்கும் உங்களோட ரூம் எப்படி இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு எப்போல்லாம் போலாம் வீட்டுக்கு எப்படி ஃபோன் பண்ணி பேசுகிறது இந்த மாதிரியான ஒரு சில தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் நாம ஃபீஸ் பத்தி பார்க்கலாம் ஹாஸ்டலோட ஃபீஸ் வந்து ஜென்ரலாக டுவெல் தௌசண்ட் பட் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் மட்டும் தௌசண்ட் ருபீஸ் அடிஷனலா பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் And mess மெஸ்ஃபீஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்ப மந்த் இப்போ வந்து நாம் டைமிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் வேக பார்க்குற டைம் வந்து ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே இருக்கும் தென் மாஸ் வந்து சிக்ஸ் தேர்ட்டி 7 செவன் அப்புறம் நீங்கள் எல்லாம் சாப்பிடுவீங்க அப்புறம் காலேஜ் டைமிங் வந்து எயிட் தேர்ட்டி 1.30 ஒன் தேர்ட்டி ஆஃப்டர் ஒன் தேர்ட்டி நீங்கள் லன்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் இருக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபோர் 4 ஃபோர் தேர்ட்டி வந்து ஒரு பிரேக் இருக்கும் அதில் உங்களுக்கு டீ கொடுப்பாங்க தென் ஃபோர் தேர்ட்டி 5 வந்து ரோசரி இருக்கும் அப்புறம் ஸ்டடி டைம் வந்து ஃபைவ் டு செவன் அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்பர் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் நைட் ஸ்டடி நைன் டு டென் ஓ கிளாக் இருக்கும் இப்போ நம்ம ரூம் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இயர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாமில் தான் இருக்க மாதிரி இருக்கும் உங்கள் டாம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டுவெல் மெம்பர்ஸோ இல்லை டுவெண்ட்டி மெம்பர்ஸோ நீங்கள் இருப்பீங்க ரூம் சார்ஜ் எல்லாமே நீங்களே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஃபுட் பற்றி பார்க்கலாம் வெட்னஸ்டே உங்களுக்கு எக் ப்ரொவைட் பண்ணுவாங்க அண்ட் சண்டே நான்வெஜ் ஏதாவது இருக்கும் சிக்கன் அந்த மாதிரி ஹாஸ்டலில் மொபைல் ஃபோன் விட இந்த கொஷின் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அதுக்கான ஆன்சரை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸில் இருந்து வரீங்க கண்டிப்பாக எனக்கு வந்து மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வந்து உங்களோட வார்டன் கிட்டே கொடுத்துட்ணும் நீங்கள் வர்றப்போ எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு போகிறப்போ உங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு போயிடணும் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது ஃபோன் வந்து யூஸே பண்ணக்கூடாது அப்போ எப்படி நான் என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறது இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கோம் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் மூணு பேரோட ஃபோன் நம்பர்ஸை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே சைன் வாங்கணும் இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் உங்களால் ஃபோன் பண்ண முடியும் அது எப்படின்னா ஃபோன் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் ஃபிஃப்டி ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதில் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் அண்ட் ஒன் மினிட் நீங்கள் பேசினீங்கன்னா அதில் ஒன் ருபீ கட் ஆகும் இப்போ ரொம்ப மெயினான ஒரு கொஷினை தான் பார்க்க போகிறோம் எப்போண்ணா வீட்டுக்கு போகிறது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா வீக்கெண்டும் வீட்டுக்கு போக முடியாது செகண்ட் சண்டே ஆஃப் அ மந்த் தான் உங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இப்போ ஃப்ரைடே ஒன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு காலேஜ் முடியுதுன்னா அதுக்கப்புறமா கேட் பாஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் செக்யூரிட்டி அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் சைன் போட்டுட்டு வெளியே போகணும் அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் எப்போ வரணும்னா சண்டே ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்துடணும் சரி வீட்டுக்கு தான் போக முடியாது அட்லீஸ்ட் வெளியே எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது நீங்கள் அக்ஸிலியம் காலேஜ் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வீட்டுக்கு போகிறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த கேட்டையே உங்களால் தாண்ட முடியும் அது இல்லாமல் வேறு எதுக்காகவும் உங்களை வந்து வெளியே அனுப்பவே மாட்டாங்க காலேஜ் ஹாஸ்டல் பற்றின எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆகுமான்னு ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் காலேஜ் ஹாஸ்டல்லையே ஜாயின் பண்ணுங்கள் இல்லை இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னா அவுட் சைட் ஹாஸ்டல்ஸும் நிறைய இருக்குது காலேஜ் கிட்டவே நிறைய இருக்குது நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம் அண்டு நான் ஒரு சில நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுற ஹாஸ்டல் நேம்ஸ் வாழ்க வளமுடன் டிஏவி இன்ஃபான் ஜீசஸ் இந்த மாதிரியான ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்குது ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ